கைஸ், கப்பல் பார்ட்டியை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த கப்பல் பார்ட்டியில் என்னென்ன நடக்குது, என்னென்ன வகையான உணவுகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, அது எப்படி இருக்கும், சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோமா அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு ஃபுட் பிளாக்காக பார்க்கலாம். நம்ம கப்பலில் மேக்ஸிமம் யூரோப்பியன்ஸும் இந்தியன்ஸும் மட்டும் இருக்கிறனால யூரோப்பியன் ஸ்டைலும் இந்தியன் ஸ்டைல் ஃபுட்டு மட்டும் தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ அமைதியாக தொடங்குகிற அந்த பார்ட்டி கடைசியில் எவ்வளோ உச்சக்கட்டத்துக்கு போகுதுன்னு இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள். இது வாய்ஸ் ஆஃப் சைலர் தமிழ். கப்பலை பற்றி இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தந்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இதுதாங்க துர்க்கி பண்ணு. நம்ம சோறு இல்லாமல் இருக்க மாட்டோங்கிற மாதிரி அவங்க துர்க்கீஸில் வந்து இந்த பண்ணு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம வெங்காய பஜ்ஜி. வெங்காய பஜ்ஜி நம்ம இந்தியன் குக்குனால வெங்காய பஜ்ஜி போட்டார், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுதாங்க இந்த யூரோப்பியனோட ஒரு மான்ஸ்டர் பப்ஸ்னு சொல்லலாம். இந்த பப்ஸில் வந்து உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக மீட்டு, அந்த மீட்டை ஸ்டஃப்பாக வச்சு பப்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஐட்டம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு கடைசியாக கட் பண்ணி எடுத்து அப்படியே வச்சுறாங்க. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலு. நான் இது தான் சொன்னேன், அந்த பப்ஸோட ஸ்டஃப்பும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலேயே ரியலி நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாருக்கும் தெரியுது இது நம்ம ஐட்டம் இறால். இந்த இறால் மீன் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு டொமேட்டோ தக்காளி கேப்சிகம் அப்புறம் அந்த கேபேஜ் அது என்னது முட்டைக்கோஸு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்ம தாளிச்செடுப்போம்ல அந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் ஒரு நேரம் தாளிச்செடுத்து அப்படியே மேலே போட்டுட்டு அப்புறம் தூவி விட்டு அப்படியே வச்சிட்டாங்க. ஆமாம், டேஸ்ட்டு வேறு லெவலு. இது என்னன்னு தெரியுதா கைஸ், ரைதா. ரைதாவில் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜிடபிள்ஸ் ரைதாவாக மாற்றி வச்சிட்டாங்க. வெஜிடபிள்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு இதெல்லாம் போட்டு தயிரோடு போட்டு சேர்த்து ஒரு அடி அடித்து அப்படியே வச்சிட்டாங்க. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட் ஓகே. அப்புறம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிக்கன் தந்தூரி. இந்த சிக்கன் தந்தூரியில் மேலே அந்த பாபிக்யூவில் ஒரு சாஸ் மாதிரி தடவி இருந்துச்சு, நல்லா செம டேஸ்ட். அது உண்மையிலேயே அந்த பாபிக்யூ அதோட சேர்த்து காம்பினேஷனாக சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க கைஸ், இது வந்து ரசகுல்லா. அந்த மேலே ஆல்மண்ட்ஸ்லாம் தூவி விட்டனால நம்மளுக்கு வித்தியாசம் தெரியல, இது உள்ள உருண்டை உருண்டையாக இருக்குது. இதுவும் நல்ல டேஸ்ட்டு, நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுதான் கைஸ் இருக்கிறதுலையே ஸ்பெஷல். இதுக்கு பேர் பொட்டேட்டோ பாம். இது என்னென்னா வெறும் உருளைக்கிழங்க, ஒரே ஒரு உருளைக்கிழங்க அந்த அலுமினியம் பேப்பரில் வச்சு இந்த கிரில் பண்ணுற மாதிரி தீயில் காட்டி அப்படியே கிரில் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அதை நாளாக கட் பண்ணி அப்புறம் இதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு மசாலா பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த நம்ம பப்ஸுக்குள்ளெல்லாம் வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மீட் போட்டு மீட்டையும் உருளைக்கிழங்கு வெங்காயம் அதெல்லாம் போட்டு ஒரு மசாலா மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி வச்சு அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அது மேலே உப்பு மசாலா பொடி பெப்பர் பொடி இதெல்லாம் அப்படியே பரபரன்னு மேலே தூவி விட்டுட்டு வச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு உருளைக்கிழங்குலையும் இவ்வளோ பண்ண முடியுமாங்கிறது அப்போ தான் எனக்கே தெரியும். ஆனால் டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட்டு, என்ன ரொம்ப தான் சாப்பிட முடியாது. அடுத்து சிக்கன் லாலிபப் கைஸ். சிக்கன் லாலிபப் எல்லாருக்கும் தெரியும், சிக்கன் பொரிக்கிற மாதிரி மசாலா மசாலாலாம் பொரிச்சுட்டு அந்த பிடிக்கிற இடத்துல வந்து அலுமினியம் பேப்பர் சுற்றி வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா அந்த ஃப்ரை ஆகும்போது அந்த இடத்துல ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி அதை கட்டி அப்படியே சுற்றி வச்சுருப்பாங்க. அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் நல்லா டீசெண்டாக இருக்கும். அடுத்து கேக்குங்க. இந்த கேக் ரெடிமேடெலாம் கிடையாதுங்க, இங்கேயே பண்ணுறது தான், ஃபுல்லாக ஃப்ரெஷ் க்ரீம் அது எல்லாமே போட்டு அவங்களே பண்ணுறது தான். அந்த மாடல் எல்லாமே அதுக்குள்ளே எல்லா எக்யூப்மெண்ட்டும் அவங்கள்ட்ட இருக்கும், அதனால் ஈஸியாக பண்ணிடுறாங்க. நல்லா இருந்துச்சு, கேக்கும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதாங்க, இது வந்து லாஸ்ட்டு கிறிஸ்மஸ் பார்ட்டி. இந்த பார்ட்டிக்கு முந்தின நாள் வர சரியான வேலை இருந்துச்சு எல்லாருக்குமே, அதனால் வந்து குக்குனால் அதிகமாக பண்ண முடியல, எங்களாலேயும் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலை. அதனால் முடிஞ்ச வர இவ்வளவுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க, இதுவே பெரிய விஷயம் தான் அந்த டைமில். அப்புறம் கப்பல் பார்ட்டினா எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் இல்லைலாம் கேட்காதீங்க. எங்கள் கப்பல் ஜீரோ ஆல்கஹால் பாலிசி, வேர்ல்டு வைடாக ஒரு 30-40% கம்பெனிஸ் எல்லாருமே ஜீரோ ஆல்கஹால் பாலிசியை வந்து கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் எல்லா கம்பெனியும் கொண்டு வரதா பேசிகிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாங் போட்டு அப்படியே டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே சூடு பிடிச்சி அது ஒரு லெவலில் போய் நின்றுச்சு, அதை ஃபுல்லாக நீங்கள் வீடியோவாகவே பாருங்கள். கடைசியில் நம்ம சாங்கை போட்டு ஒரு குத்து குத்துனாதான் அந்த ஒரு டான்ஸான திருப்தியே இருக்குது. இந்த மாதிரி
கப்பல் வீடியோவை நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.